வணக்கம். என் பேர் ஏசி பிரபாகரன். இந்த ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் தேதி மாலை 6:30 வரைக்கும் நாங்கள் திருக்குறள் ஃப்ரீ கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறோங்க. தமிழ், இங்கிலீஷு, கன்னடா மூணு லாங்குவேஜில் வந்துட்டு நாம் கண்டக்ட் பண்ணுறோம். தமிழில் வந்துட்டு திருக்குறள் ராஜன் வந்துட்டு அவர் 1330 குறளையும் மனப்பாடம் பண்ணியிருக்கிறாரு. என்னை சொன்னால் அதிகாரம், என்னை சொன்னால் பாடல் சொல்வார், அதிகாரம் சொன்னாலும் அதனுடைய என்ன சொல்வார், அப்படி திருக்குறளை வந்துட்டு மனப்பாடம் பண்ண ஒரு மிகப்பெரிய திருக்குறள் அறிஞர் அவர் வந்துட்டு பாடம் தமிழில் சொல்லித்தராங்க. இங்கிலீஷ்லேயும் கன்னடாலேயும் வந்துட்டு என்னுடைய உடன்பிறவா சகோதரி அன்பு செல்வி அவர்கள், அந்தம்மா எம்ஏ பிஹெச்டி பள்ளி ஆசிரியை, அவரும் மிக சிறந்த ஒரு தமிழ் பேச்சாளர், ஒரு கவிஞர். அந்த அம்மா வந்துட்டு இந்த நிகழ்ச்சியை வந்துட்டு தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் மிக அழகாக தொகுத்து வழங்கப் போகிறாங்க திருக்குறளை. அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு இன்றைக்கி வந்துட்டு டிவியெல்லாம் வந்துட்டு எல்லாருமே டிவி சினிமா இப்படி இந்த மோகத்தில் இருக்கிற தொட்டு மக்கள் வருத்த ரொம்ப சிரமம். நான் என்ன எல்லோரையும் நான் வந்துட்டு வேண்டி கேட்டுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, மக்களை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இது கூட்டம் எதிர்பார்க்குறோம். ஏன்னா கூட்டம் என்னென்னா வந்துட்டு எந்த நிகழ்ச்சியும் நடத்த முடியாது. தொடர்ந்து வந்துட்டு உங்களால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லி தமிழையும் இங்கிலீஷையும் கன்னடா ஆர்வம் உள்ளவர்கள் இந்த நிகழ்ச்சியை வந்துட்டு கலந்துக்கணும்னு நான் இது பண்ணுறேன். இதனுடைய இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸிங்க, அல்சூர் மெட்ரோ. அந்த மெட்ரோ பக்கத்துலேயே வந்துட்டு மௌன குருசாமிகள் மடத்தில் வந்துட்டு நடத்துகிறோம். அது மட்டுமல்ல, நாங்கள் வந்துட்டு தொடர்ந்து அன்னை சாரதா நற்பணி மன்றத்தின் சார்பாக ஏறத்தாழ 20 ஆண்டுகளாக வந்துட்டு நற்பணி மன்றங்கள் செய்து வருகின்றோம். நற்பணிகள் அதுக்கு பல நண்பர்கள் வந்துட்டு நமக்கு உதவி வருகின்றார்கள். நமக்கு தோளோட தோல் என்று நம்ம கஷ்டத்தில் வந்துட்டு நம்மளுடைய சுகத்தில் வந்துட்டு கலந்துக்கிறாங்க. அவங்களுடைய பேரெல்லாம் வந்துட்டு இந்த அழைப்பிதழில் போட முடியல, இருந்தாலும் அவங்க சில பேரை வந்துட்டு நாங்கள் சொல்லாத விட முடியாது. அதில் குறிப்பிட்டு சொல்லலாம் பிடிஏ சேகரை சொல்லலாம், மல்லிகார்ஜுன அவர்கள், பிறகு நமக்கு வந்துட்டு வெங்கட்ரமணி, கிறிஸ்டபர், கர்ணா சோமானுடைய அக்கா பையன் மஞ்சு, இப்படி வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பட்டியலே வருதுங்க. வெங்கட்ரமணி சொல்லுங்க, வெங்கட்ரமணி, சந்துருஜி, இவர் இது போன்ற ஒரு மிகப்பெரிய பட்டியல் வருதுங்க. நான் அவங்களெல்லாம் சொல்லாமல் இருக்க முடியாது. செந்தூரன் ஏஜே ரோட்லைட்ஸ் ராமசுப்பு, இன்ஃபேன்ட் டெம்போ சர்வீஸ் ராமலிங்கம், சொக்கலிங்கம், குப்தாலிமெட் வார்ட் பிரசிடென்ட் குமார், ராமஸ்டாமட் ரோட் தமிழ் பேச்சாளர் சண்முகம் அவர்கள் அதை குறிப்பிடலாம். நான் மறுபடியும் சொல்கிறேங்க, வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை 6:00 to 7:30 கன்னடா, இங்கிலீஷ், தமிழ் மூன்று மொழியிலையும் திருக்குறள் ஃப்ரீயாக சொல்லித்தரோம். தயவுசெய்து எல்லோரும் வந்து கலந்துக்கிட்டு பலன் பெறுங்க என்று நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஐயா, இந்த டிஆர்டிஓ அன்பர் பேர் சொன்னீங்க நீங்கள். ஆமாங்க ஐயா, அவர் ராமலிங்கம் ஐயா, அவர் மடத்தில் இருப்பார், அவரும் வந்து கலந்துக்கிறாரு. நீ உங்கள் பேருங்க ஐயா? என் பேர் பார்த்திபன். நீ ஆர்கனைசரில் நானும் ஒருத்தர். புரியுங்க, பிரபாகரன் நீங்கள், பார்த்திபன் ஆர்கனைசர்ஸ் இந்த திருக்குறள் வகுப்புக்கு. ஆமாம், நன்றியோட முடிச்சுக்கலாம் ஐயா. நன்றி, வணக்கம்.